மாணவன் ஆசிரியர், இந்த இடம் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நாளையோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிவோடைய இருக்கு. ஸோ ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் நாளை முடிவோடைய இருக்குது. இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் சேலம் டிஸ்ட்ரிக் எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்கு, அதே மாதிரி நாமக்கல், ஈரோடு, ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளையோட 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா முடிவடைய இருக்குது. மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அரியருக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சிஇஓட அந்த வேல்யூஷன் ப்ராசஸ்ஸு. ரெகுலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 24ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அன்னிலைக்கு பேப்பர் வேல்யூஷன் கம்ப்ளீட் ஆக சப்ஜெக்ட் வைஸாக ஆர்ட்ஸ் குரூப்புக்கு தனியாக, அதே மாதிரி சயின்ஸ் குரூப்புக்கு தனியாக, பயாலஜி குரூப்புக்கு தனியாக, ஹிஸ்ட்ரி குரூப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொது தேர்வுக்கான அந்த தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுத்துறைக்கு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா May 2nd week, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து 15ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும், அதேமாதிரி 4ஆம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க்கிங் டே பொறுத்த வரைக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 8 நாட்கள் வந்து நடைபெறும். இப்போ 6 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சுக்கு, இன்னும் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கான ரிசல்ட் அனலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடுவாங்க. 38 மாவட்டங்களையுமே எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆவரேஜ் போடுவாங்க, ஃபிசிக்ஸில் எவ்வளோ பேர் பாஸு, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் பாஸு, மேக்ஸில் எவ்வளோ பேர் பாஸு, அதே மாதிரி ஓவராலாக டோட்டலில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, கல்வியில் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக் வந்து எது வந்திருக்கு, அதே மாதிரி பின்தங்கிய மாவட்டம், இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11th வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள்லையுமே லிபரலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா போச்சு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணல. ஏன்னா 11th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 12th அவங்க காலேஜ் போகிறதுக்கு மார்க் வந்து இம்பார்ட்டன்ட், அதனால் 11th ஓரளவுக்கு எழுதியிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. ஏன்னா 11th ஃபெயில் ஆகிட்டால் மறுபடியும் 12th போய் சேர்த்து வந்து எழுதணும், 12th எக்ஸாம் எழுதுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் மார்க்கை வந்து காலேஜ் அட்மிஷன் எடுத்துக்குவாங்க, ஆனால் 11th பொறுத்த வரைக்கும் பாஸ் மார்க் தான். ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தேன், மேக்ஸில் பாஸ் பண்ணிடுவாங்களா, எந்த கவலையும் நீங்கள் பட தேவையில்ல. மாணவர்களோட நலனை கருத்தில் கொண்டு தான் ஏஐயோட பேப்பர் வேல்யூஷன் எல்லாமே போயிருக்கு. கண்டிப்பாக இழுத்து பிடிச்சி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணல, லிபரலாக தான் பண்ணியிருக்காங்க. சிஇஎஸ்ஓவே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ரிலேட்டாக நிறைய ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏஐக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி பேப்பர் வேல்யூஷன் பண்ணணும், ஸோ ஃபெயில் ஆகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு எப்படி வந்து இந்த மாதிரி பாஸ் மார்க் வந்து கொடுக்கணும், இப்போ அடிச்சு பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க் வந்துட்டாலே போதும், ஒரு 5 மார்க் இந்த மாதிரி மேக்ஸில் போட்டு பாஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா 90-25 எடுத்தால் தான் பாஸ், 10 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வேல்யூஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரியாக வேண்டாம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் 12th போயிட்டீங்க, ஸோ 12th இப்போலேருந்தே நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிங்க. 11th வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருட்டாகவே எடுக்க தேவையில்லை, எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே உங்களுக்கு ரிசல்ட் வந்தால் மட்டும்தான். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை ரொம்ப கொண்டுட்டு போய் தள்ளி வச்சுருக்காங்களே, எங்களுக்கு ரிசல்ட் ஒரு பக்கம் எப்படி இருக்குன்னு பயமாக இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 12th எப்படி படிக்க போகிறோங்கிற மாதிரி ஒரு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க, அதே மாதிரி டெலகிராம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. நான் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ் வந்து என்னென்னா 11th பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, கண்டிப்பாக நீங்கள் நல்லா எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வரும்னா மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்ஜெக்ட்டில் போயிருமான்னு பயமாக இருக்குது, ரெண்டு சப்ஜெக்ட்டில் போயிருமான்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பேப்பர் வேல்யூஷன் வந்து எப்படி போச்சு, எப்படி மார்க் கொடுக்குறாங்க, ஸோ என்ன மாதிரிலாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயத்த நான் நேரடியாகவும் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்னொரு சில விஷயத்த நமக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பேன். ஸோ 11th பொறுத்த வரைக்கும் இதுதான், வேறு எந்த அப்டேட்டும் கிடையாது. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் May 2nd week உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கான எல்லா ப்ராசஸும் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏஐக்கு வழக்கமாக கொடுக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு நாள் 11th பேப்பர் வேல்யூஷன் நடக்கும், அதே மாதிரி 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும், அதுக்கு மேலே ஃபுல்லாக மார்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ கீழே என்ன எழுதியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் கொடுத்துருக்காங்க, அதனால் நீங்கள் எதுக்கும் ஒரியாக வேணாம். இப்போ 2 மார்க்கில் கீழே ஏதாவது 2 பாயிண்ட் தப்பாயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு 1/2 மார்க் கொடுங்க, 1 மார்க் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பரிந்துரை கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட் தான், வேறு எந்த அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கல. ஸோ இந்த 11th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக வந்து நீங்கள் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் காம்படிட்டிவுக்கும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் 11th புக்கை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு நீங்கள் யாருக்கும் கொடுக்காதீங்க. 11th புக்கை பத்திரமாக வச்சுக்கோங்க. நீங்கள் நீட்டு படிக்க போகிற மாதிரி இருந்தால், நீட்டுக்கு படிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஜேஇ பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, 11th புக்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. லாங்குவேஜ் புக்கை கூட கொடுத்துருங்க. 11th புக்கை வச்சு நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா 11th தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை, சரிங்களா? ஸோ வேல்யூஷன் ப்ராசஸ் இது தான். ஸோ இதில் நமக்கு மெயினாக கிடச்சி இன்னொரு அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th ஒட்டுக்காக சேர்த்து வந்து ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. இப்போ 10th வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு 11th வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணலாமான்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா முன் வச்சிருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. காரணம், அகாடமிக் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சீக்கிரமாக ஜூன்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போன வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனில் 2nd வாரம் 3rd வாரம் இந்த மாதிரி வந்து பண்ணாங்க. ஸோ இந்த டைம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தீவிரமான பள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நாளை தினம் 10th வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிவடைகிறது. நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா 11வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் வந்து நடைபெற இருக்கு. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி குரூப் ஆகட்டும், பியூர் சயின்ஸ் குரூப் ஆகட்டும், அதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா எழுதியிருக்காங்க. நல்ல பர்சன்டேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஓவராலாக இது வரைக்கும் வேல்யூஷன் நடந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். மொத்த ரிசல்ட் அனாலிஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அனலைஸ் போடுவாங்க. ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க்கு, கெமிஸ்ட்ரி எவ்வளோ மார்க்கு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் அனலைஸ் போட்டு நெட்டில் ஆன்லைன் மூலமாக 5ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, கவர்மெண்ட்டில் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ரைவேட்டில் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஃபுல் ரிசல்ட் அனலைஸ் வந்து பார்த்தினா பண்ணுவாங்க. ஸோ பொது தேர்வு முடிவுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தினா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எந்த ஒரியும் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக ரிசல்ட் எப்போ வருது இதுக்கு ரிலேட்டடாக நம்ம தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே தான் இருப்போம். ரிசல்ட் எப்படி வரப்போகுது, அதேமாதிரி மார்க் எப்படி கொடுத்துருக்காங்க, ஸோ இது எல்லா ரிலேட்டடாக நம்ம தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய 11th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 12th போயிட்டீங்க. ஸோ 12th நீங்கள் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும், அடிஷ்னலாக நிறைய எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்று தான், மறக்காத சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க. ஸோ உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லா அப்டேட்டும் வரும். அதேமாதிரி 11th கீ ஆன்சர் நிறைய பேர் அப்லோட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் PDF-ஆக 11th ஸ்டாண்டர்ட் கீ ஆன்சர் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ மார்க் நீங்கள் வரீங்க, சென்டர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வரீங்களா, இல்லை பாஸ் மார்க் வருதா, கரெக்டாக கீ ஆன்சருக்கு 2 மார்க் போட்டிருக்காங்களா, 3 மார்க் போட்டிருக்காங்களா, 5 மார்க் போட்டிருக்காங்களான்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த 11th ஸ்டாண்டர்ட் கீ ஆன்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடல் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு முடிவுகள் குறித்து சற்று முன்பு பள்ளிக்கல்வித்துறை மிக முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த உடலில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு மட்டும் மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆலோசிக்கினா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ சப்ஜெக்ட் வைஸாக தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்லோட் பண்ணிட்டாங்க. 11th ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மே 10ஆம் தேதிக்குள்ளே வந்துடும் அப்படின்னா 15ஆம் தேதிக்குள்ளே வந்துடும் அப்படின்னு. ஸோ இப்போ தேர்வுகள் துறையே வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா மே 2வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இது தொடர்பாக தந்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 5ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாக இருந்துச்சு. நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் 8ஆம் தேதி காலையில் 9:30 வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருவோன்னு சொல்லி தேர்வுகள் துறை என்று அழைக்கப்படக்கூடிய டிஜிஇ டைரக்டடாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 மார்ச் ஏப்ரல் 2023 பொது தேர்வு முடிவுகள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் 8/5/2023 திங்கட்கிழமை என்று அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் வெளியிடப்பட உள்ளது. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நேரம் மற்றும் மாணவர்கள் தங்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளும் இணையதள முகவரி பின்வருமாறு தெரிவிக்கப்படுகிறது. ஸோ தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடும் நாள் திங்கட்கிழமை, அதாவது 9:30 காலையில் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் 3 வெப்சைட்டில் பார்க்கலாம். www.tnresultnic.in, www.dgi1dnnic.in, www.dgi2tnnic.in, www.dgitngovernment.in. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து ரிசல்ட்டை பார்த்துக்கலாம்.
தேர்வாளர்கள் மேற்கொண்ட இணையதளங்களில் தங்களது பதிவன் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து மதிப்பெண் கூடிய தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மாவட்ட ஆட்சியர்களத்தில் இயங்கும் தேசிய தகவல் மையங்களிலும் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அனைத்து மையம் மற்றும் கிளை நூலகங்களும் கட்டணமின்றி மதிப்பெண்களுக்குரிய தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த தேர்வு முடிவுகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. திட்டமிட்டபடி வந்து பார்த்தீங்கன்னா வர 8ஆம் தேதி திங்கட்கிழமை 9:30 உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 11th எந்த அப்டேட்டும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான பொது தேர்வு விடைத்தாள திருத்தும் பணிகள் நாளையோடு வந்து பார்த்தீங்கன்னா முடிவடையுது. ஸோ 11th பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து நாளையோட முடிவடையுது. அந்த மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாடவாரியாக இப்போ நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னா 15ஆம் தேதிக்குள்ளே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாரத்தில் வந்து வெளியிட போகிறதா சொல்லி தேர்வுத்துறை அன்அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் தேர்வுத்துறை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையோட ஆலோசனை டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ என் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான பொறுப்பு வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். தேங்க்யூ. தாழ்த்தரத்தும் பணிகள் முடிவடைந்ததை தொடர்ந்து திட்டமிட்டபடி வரும் 8ஆம் தேதி காலை தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. +2 விடைத்தாழ்த்தரத்தும் பணிகள் 79 மையங்களில் நடந்து வந்தன. 30,000 அதிகமான ஆசிரியர்கள் விடைத்தாழ்த்தரத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளதால் கடந்த வார இறுதியில் இந்த பணிகள் நிறைவடைந்தன. இதையடுத்து மதிப்பெண்களை தொகுக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இந்த பணிகளும் விரைவாக முடியும் என்பதால் ஏற்கனவே அறிவித்தபடி வரும் 8ஆம் தேதி காலை 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதற்கிடையே 11ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணிகள் நாளை முடிவடைய இருக்கின்றன. இதன் முடிவுகள் இம்மாதம் 2வது வாரத்தில் வெளியாக உள்ளதாகவும் தேர்வு